சிறந்தது முகூர்த்த அகர்வர்த்திகள் ஓ மகா கணபதியே நமக வணக்கம் நேர்களே இந்த வீடியோ மூலமாக இப்போ கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்க்கிற போது நிறைய பேர் இப்போ எனக்கே ஜாதகத்தை போஸ்ட்ல அனுப்புறாங்க வாட்ஸ்அப் அனுப்புறாங்க அனுப்புறவங்க கேட்கிற ஒரே கேள்வி என்ன சார் எத்தனை ஜாதகம் அனுப்புகிறோம் நீங்கள் பொருந்தலை பொருந்தலைன்னு சொல்கிறீங்களே எப்படித்தான் நாங்கள் பொருத்தம் பார்க்குறது எப்படி பொருந்துனா எப்படித்தான் பார்த்தா நல்லாயிருக்கும்னு சொல்லுங்களேன் இப்படிங்கிற மாதிரி கேட்குறவங்க ஒரு சாரர் இருக்கிறாங்க இன்னும் ஒரு சாரர் பார்த்திங்கன்னா மனசுக்கு பிடிச்சி போச்சு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் நமக்கு என்ன அப்படி என்று பண்ணி வச்சுட்டு வேடிக்கை பார்க்குறவங்க இருக்கிறாங்க ஆனால் உண்மையாகவே நம் முன்னோர்கள் ஒரு கணவன் மனைவி இருவரும் இணைந்து வாழ புறப்படுகின்ற அந்த நாள் முகூர்த்த நாள்னு சொல்லலாம் அதே போல இந்த இரண்டு பேருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் எப்படிப்பட்ட அமைப்பை சொல்லுகிறது என்பதை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தபடி ஒருவரை தேர்ந்தெடுத்து கொண்டால்தான் வாழ்க்கை இனிமையடையும் நீண்ட நாள் வாழ்க்கை தொடரும் பிள்ளைகள் பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு நிறைய சில கோட்பாடுகளை வச்சாங்க உதாரணமாக ஆயுள் பாக்கியம் நல்லா இருக்கணும் இல்லையா ஒரு மனுஷன் பறந்து நீண்ட நாள் வாழ்கிறதுக்கு என்ன வேணும் முதல்ல ஆயுள் நல்லா இருக்கணும் அதுக்கப்புறந்தான் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும் குடும்பம் என்பது என்ன கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து குடும்பம் நடத்துறது சாப்பிட்றது தூங்கிறது வாழ்க்கையில் முன்னேறது சேமிக்கிறது பேசுகிறது பழகிறது சொந்த பந்தங்கள் கொண்டாட்டங்கள் இதெல்லாம் அந்த குடும்பத்தில் அமையக்கூடிய விஷயங்கள் இது நல்லா இருக்கணும் அதே போல் கல்யாணம் பண்ணி கொண்ட ரெண்டு பேருக்குள்ளே ஒரு வீரியம் இருக்கணும் நாம் வாழணும் பெருசாக வாழ்ந்து காட்டணும் மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணுங்கிற ஒரு வீரிய பராக்கிரமம் இருக்கணும் ஏதோ கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் நான் நினச்ச காரியம் சாதிச்சாச்சு அவ்வளோதான் இனிமேல் இருக்கிறத சாப்பிட்டுட்டு அப்படியே வாழ்த்துட்டு போகலாம் இப்படிங்கிறது உதவாது ஒரு வீரியம் இருக்கணும் அது ரெண்டு பேருக்கும் இருக்கணும் ஒருத்தர் வந்து நான் ஓடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் நான் என்னால் வர முடியாது நான் உட்காந்துக்குவேன் நீ போய்ட்டு வந்து என்னை கூட்டிகிட்டு போங்கிற அளவுக்கு கூட ரெண்டு பேரும் ஓடுகிற சந்தர்ப்பத்தில் அந்த வீரியம் என்பது இருவருக்கும் இருக்கணும் ஒருவர் ஆண் வந்து நான் சம்பாதிக்க போறேன் ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் பார்த்துட்டு வரேன் சொல்ற போது பெண் அதற்கு இடம் கொடுக்கணும் போயிட்டு வராசா நல்லபடியாக உழைச்சி சம்பாரிச்சிட்டு வனக்கு வீட்டில் எல்லாம் செஞ்சு வச்சுருக்கிறேன் இப்படிங்கிறபடி அந்த வீரிய பராக்கிரமம் ரெண்டு பேருக்கு இருக்கணும் அதே போல் ரெண்டு பேருக்கும் சுகம் அனுபவிக்கின்ற வாய்ப்புகள் இருக்கணும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் அழுது புலம்புறது ஒருத்தர் அதுக்கு நேர்மாறாக கொண்டாடி மகளன்னு ஆசைப்படுறது ரெண்டு பேரும் எப்படி ஒத்து போகும் ஆக சுகத்தை மகிழுகின்ற அதே தான் வீடு மனைவாசல் முன்னேற்றம் வாகன பிராப்தங்கள் இந்த உலகத்தில் வந்து வீடு இருக்கோ இல்லையோ வாகனம் வச்சுருந்தா தான் மதிக்கிற அளவுக்கு வந்துட்டோம் ஆக இந்த வாகன பிராப்தம் தாய் நலம் அதே மாதிரி சுகபாக்கியத்தை அனுபவிக்கிறது இப்படிப்பட்ட அனைத்தும் நல்லா இருக்கணும் இப்படி நல்லா இருந்ததுக்கு பிற்பாடு குழந்தைகள் நல்லா பிறக்கும் ஆக குழந்தைகள் நல்லா இருக்கணும் குழந்தைகள் பறக்கிற போதே நல்ல பிள்ளைகளாக பறக்கணும் ஆரோக்கியமாக பிறக்கணும் அவர்கள் ஆயுளோடு வாழணும் அவர்களை பார்த்து மகிழணும் பிள்ளைகளை பெற்றுக்கொண்டால் மட்டும் போதாது பிள்ளைகளுக்கு பின்னாடி அவர்களை பார்த்து மகிழுகின்ற வாய்ப்புக்கள் பெற்றோருக்கு இல்லை என்றால் அதைத்தான் சாஸ்திரத்தில் புத்தர சோகம் புத்தர தோஷம்னு சொல்லி சொல்லி பெருசாக சொல்கிறாங்க அதுபோல் ரெண்டு பேருக்கும் உடன்பாடுகள் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடியது உடன்பாடு ஒருத்தருக்கு ஒருத்தர் இஷ்டப்பட்டு ஒருத்தர் என்ன நினைக்கிறார் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய செயலாற்றல் அது இருக்கணும் அதுபோல் ஆயுளை பற்றி நான் முதல்லையே சொன்னேன் அதுபோல் பார்த்தீங்கன்னா லாபம் இருக்கணும் வாழ்க்கையில் சாப்பிட்டு மகிழ்ந்தது போக மிச்சம்னு ஒன்று இருக்கணும் சொச்சம்னு ஒன்று இருக்கணும் அயனை போக சாணம் நல்லா இருக்கணும் நல்லா தூங்கணும் ரெஸ்ட் எடுக்கணும் உடம்பை பார்த்துக்கணும் இப்படிங்கிறதெல்லாம் தான் கணவன் மனைவி வாழ்க்கையில் முக்கிய பங்காற்றும் இப்படிப்பட்டதெல்லாம் எங்கே பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா பொருத்தம் பார்க்குற போதே பார்த்துடலாம் இத்தனையும் பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோ சாதாரணமாக உங்களுக்கு ஒரு ஜாதகம் செட் ஆகுமா சொல்லுங்கள் பார்ப்போம் இப்போ அதுக்குத்தான ரெண்டு உதாரண ஜாதகம் போட்டிருக்கிறேன் இந்த உதாரண ஜாதகம் ரெண்டுமே லைவாக வாழ்ந்துட்டுருக்கக்கூடியவங்க இந்த ஜாதகத்தில் என்னென்ன பொருத்தங்கள் எப்படி இருந்தது இல்லை என்பதை பற்றி நான் உங்களுக்கு விளக்க சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் நீங்கள் பொருத்தம் பார்க்க வந்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் சீட்டில் இல்லை ஏதோ ஒரு கலர் சீட்டில் போட்டு பதினைந்து பொருத்தங்களுக்கு பதினைந்து பேர் வச்சு தினப்புருத்தம் பொருத்தம் சிறீரக பொருத்தம் மாங்கல்ய பொருத்தம் சச்சு பொருத்தம் யோனி பொருத்தம் இப்படின்னு ஒரு பத்து பதினஞ்சு எழுதி அதில் எதெல்லாம் இருக்குது இல்லை அப்படின்னு பார்க்குறோம் தசா இருப்பு எப்படி வருதுன்னு பார்க்குறோம் அதுக்கப்புறம் சந்திராஷ்டம நிலைமைகள் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தோஷம் கேது தோஷம் இருக்கான்னு பார்க்குறோம் இதெல்லாம் ஒரு பக்கம் பார்த்துக்கணும் நான் வேண்டாம் சொல்லலை பார்த்த பிற்பாடு இந்த ரெண்டு அமைப்புகளில் இத்தனை பாயிண்ட்ஸும் ஒத்து போகுதான்னு பார்க்கணும் என்னது நான் ஒவ்வொன்றா இங்கே பார்ப்போம் இந்த ஜாதகத்தில் எந்தெந்த பொருத்தங்கள் இருக்குது எந்தெந்த பொருத்தங்கள் இல்லை அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு புரியுதான்னு பார்ப்போம் இப்போ இந்த இது ஒரு ஆண் ஜாதகம் இது ஒரு பெண் ஜாதகம் இந்த ஆணுடைய லக்னம் கன்னியா லக்னம் பெண்ணினுடைய எது லக்னம் அப்போ இந்த கன்னியா லக்னம் ரிசவலகனம் என்பதை எப்படி நீங்கள் பொருத்தம் பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா இந்த லக்னாதிபதி புதன் விருட்சகத்தில் இருக்கிறார் இந்த லக்னாதிபதி சுக்கரன் மிதுனத்தில் இருக்கிறார் இந்த விருட்சகத்திற்கும் மிதுனத்திற்கும் ஆறு எட்டாம் இடமாக வருகிற காரணத்தால் லக்ன பொருத்தம் லக்னம் அந்த முதல் பொருத்தம் அமையலை அப்போ இந்த முதல் பொருத்தம் இல்லைன்னு என்னாகும் ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்ளுகிற சக்தி இல்லாமல் போய்விடும் ஒருவரை ஒரு அனுசரித்து போக முடியாது எப்ப பார்த்தாலும் ஒரு கீரியும் பாம்புமா ஒரு கருத்தும் ஒத்துப்போகலை எங்களுக்குள்ள என்னமோ தலையெழுத்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இப்படிங்கிற மாதிரி நிதர்சனம் அங்கு தெரிய வரும் இதுக்கு அப்புறமா இரண்டாம் இடம் இந்த இரண்டாம் இடம் லக்னத்திற்கு இரண்டாம் பாவாதிபதி சுக்கரன் இந்த சுக்கரன் ஆண் ஜாதகத்தில் எங்க இருக்கிறார் மகரத்தில் இருக்கிறார் இந்த ஜாதகத்தில் இரண்டாம் பாவாதிபதி புதன் அந்த புதன் எங்க இருக்கிறார் மேசத்தில் இருக்கிறார் அப்போ மகரத்திற்கு மேசம் என்பது நான்காம் பாகமாக வந்ததுனால குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நான் முதல்ல சொன்ன கருத்து பேதங்கள் இருந்ததை தவிர குடும்பம் உடையிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஒன்றா இருப்பாங்க ஒரு கூரையின் கீழ் வாழலாம் அப்படிப்பட்ட குடும்ப பாக்கியம் வளர்ச்சி பிள்ளைகள் இப்படிங்கிறத பிள்ளைகளை பற்றி அப்புறம் சொல்கிற அந்த குடும்ப பாக்கியம் நல்லாயிருக்கு இப்போ அதே போல் லக்னத்திற்கு மூன்றாம் இடம் வீரியஸ்தானம் தைரிய வீரிய பராக்கிரமம்னு சொல்லுவாங்க அந்த வீரியாதிபதியாக இருக்கக்கூடிய கன்னியாளக்கணத்திற்கு ஆண் ஜாதகத்தில் செவ்வாய் இந்த செவ்வாய் எங்கே இருக்கிறார் மிதுனத்தில் இருக்கிறார் பெண்ணோட ஜாதகத்தில் மூன்றாம் பாவாதிபதி சந்திரன் இந்த சந்திரன் எங்கே இருக்கிறார் மீனத்தில் இருக்கிறார் மிதுனத்திற்கும் மீனத்திற்கும் ஒன்று நான்கு அல்லது நான்கு பத்து சூப்பராக இருக்குது அந்த பொருத்தம் நல்லா வந்திருக்கு அதுபோல நான்காவதாக வரக்கூடியது சுகபாகியம் இப்போ இந்த ஆம்பளையோட ஜாதகத்தில் கன்னியாகணத்திற்கு நான்காம் பாவாதிபதி நான்காம் இடத்தில் இருக்கிறார் பெண்ணோட ஜாதகத்தில் நான்காம் பாவாதிபதி சூரியன் மேசத்தில் இருக்கிறார் இந்த மேசத்திற்கும் தனுசுவுக்கும் பார்த்தீங்கன்னா ஐந்து ஒன்பது பிரமாதமாக இருக்கு பிள்ளைகள் இந்த பெண்ணோட ஜாதகத்தில் ஐந்தாம் பாவாதிபதி புதன் மேசத்தில் இருக்கிறார் இந்த ஆணோட ஜாதகத்தில் ஐந்தாம் பாவாதிபதி சனி அவர் தனுசூல் இருக்கிறார் மேசத்திற்கும் தனுசுவுக்கும் ஐந்து ஒன்பது நல்ல பிள்ளைகள் பிறக்கும் இதில் ஏழாம் இடம் தாம்பத்தியம் இந்த ஏழாம் இடத்ததிபதி ஆணோட ஜாதகத்தில் குரு தனுசூல் இருக்கிறார் இங்கு ஜாதகத்தில் ஏழாம் பாவாதிபதி செவ்வாய் கண்ணியில் இருக்கிறார் அப்போ தனுசுவுக்கும் கன்னிக்கு என்ன நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா பத்து நான்கு நான்கு பத்து கேந்திர பாக்கியம் அதுவும் நல்லா இருக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா இருக்கு அதே போல் எட்டாம் இடம் ஆயுள் பாக்கியம் எட்டு குடையவன் செவ்வாய் மிதுனத்தில் இருக்கிறார் இந்த ஜாதகத்திற்கு எட்டு குடையவன் குரு கடகத்தில் இருக்கிறார் மிதுனம் கடகம் ஒன்று இரண்டு ஆயுளுக்கு பஞ்சமில்லை லாபகரமான வாழ்க்கை இருக்குமா இவங்களுக்கு பார்ப்போம் லாபகரமான வாழ்க்கை பதினோராம் இடம் லக்னத்துக்கு பதினோராம் பாவாதிபதி கடகத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார் இங்க லக்னத்திற்கு பதினோராம் பாவாதிபதி கடகத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் மிக சிறப்பாக இருக்கிறது அதே போல பன்னிரெண்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி சூரியன் ஜாதகத்தில் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் இங்க பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி செவ்வாய் ஜாதகத்தில் அஹ் கண்ணியில் இருக்கிறார் இந்த கண்ணிக்கும் விருச்சகத்துக்கும் பதினோராம் இடம் நல்லா இருக்கு ஸோ அப்ப இந்த ஜாதகத்தில் எத்தனை எவ்வளோ பொருந்தி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கருத்து பேதங்கள் என்று சொல்லக்கூடியது இருக்குதே தவிர குடும்பம் நல்லா இருக்குது வீரியமான வாழ்க்கை இருக்குது சுகம் இருக்குது வீடுமனை வாசல் இருக்குது பிள்ளைகள் இருக்குது தாம்பத்திய சுகம் இருக்குது ஆயுள் பாக்கியம் இருக்குது நிறைய லாபகரமான வாழ்க்கை இருக்குது போக பாக்கியம் இருக்குது இப்போ இந்த ஜாதகத்தை பொருத்தம் பார்க்குற போது ஒரு கலர் சீட்டில் போட்டுக்கிட்டு இந்த நட்சத்திரத்தை இந்த நட்சத்திரத்தை ரெண்டு எழுதி பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு பொருத்தங்கள் இல்லாமல் இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த கணக்கை பார்த்ததுக்கு அப்புறம் பொருத்தங்கள் சிறப்பாக வரு வருவதாக இருந்தால் இதை பார்த்துட்டு இந்த ஜாதகத்தை கல்யாணம் பண்ணிக்குன்னு சொன்னா நிச்சயமா அவங்க இதற்கு தகுந்தபடி ஒரு வாழ்வாதாரத்தில் வாழ்ந்து காட்டுவார்கள் அதனால என்ன சொல்கிறேன்னு கேட்டால் பொருத்தங்கள் பார்க்கின்ற போது பதினைஞ்சுக்கு பன்னெண்டு பொருத்தம் பத்துக்கு எட்டு பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் லக்ன பொருத்தம் ராசி பொருத்தம் தோஷம் பார்த்தேன் லக்னாதிபதி பாலம் ஏழாம் பாவாதிபதி பாலம் பலவீனம் இதெல்லாம் பாருங்க நான் வேண்டாங்கல பார்த்ததுக்கு பிற்பாடு இவைகளையும் நீங்கள் கவனித்துக் கொண்டீர்களானால் அந்த இடத்தில் அந்த தம்பதிகள் சக்சஸ்ஃபுல்லாக பீஸ்ஃபுல்லாக வாழ்கிறது கட்டாயம் நடக்கும் இதுதான் இதில் கவனிக்கப்பட வேண்டிய உண்மைகள் நேர்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்